வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கோயில் செல்லும் பொழுது என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விநாயகருக்கு நாம் தோப்புக்கரணம் போடும் பொழுது விநாயகருக்கு மட்டும்தான் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் சுவரில் உள்ள விபூதி குங்கும பிரசாதம் போன்றவற்றை நாம் இட்டு கொள்ளக்கூடாது. கோயிலுக்கு செல்லும் பொழுது வலது கையில் குங்குமமோ விபூதியோ வாங்கி அதை நம் நெற்றியில் அப்படியே எடுத்து வைக்க வேண்டும். அதை இடது கையில் போட்டு அதன் பிறகு வைக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் கன்று போட்ட பசுமாடு, அதாவது கன்று போட்ட பசுமாடு 10 நாட்கள் ஆகாமல் அந்த மாட்டின் பாலை, அந்த பசுமாட்டின் பாலை தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது, நெய்வேத்தியமும் செய்யக்கூடாது. அதாவது நெய்வேத்தியம் செய்த தேங்காயை சமையலில் அதிகம் சேர்க்கக்கூடாது. அந்த உணவை மறுபடியும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாது. ஸ்படிகம், ருத்ராட்சம், துளசி போன்ற மாலைகளை கையில் வைத்து ஜபம் செய்யும் முன்பு அந்த மாலையை முதலில் நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிறகு தண்ணீரில் போட்டு கழுவி அதன் பிறகு செய்ய வேண்டும். கோயிலுக்கு செல்லும் பொழுது செருப்பை கையில் எடுக்காமல், கையில் எடுத்தால் திரும்பவும் கையை கழுவிவிட்டு தேங்காய், பழம், பூ போன்றவற்றை தொட்டு நெய்வேத்தியம் செய்வதற்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இன்று நாம் இந்த பதிவில் தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.